ஹலோ டியர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு முப்பது நாளுக்கும் அதிகமான டைம் நமக்கு இருக்குது இந்த முப்பது நாளுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிப் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போதான் வந்து இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சேனலுடைய லிங்க் வந்து இருக்குது ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய எய்ம் எப்படியாவது நம்ம டென்த்து எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமில் ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடணும் சிலர் ஃபோர் நைன்டிக்கு மேலே கூட எய்ம் பண்ணியிருப்பீங்க அதுக்கான முயற்சியே நீங்கள் இருந்து இப்போ வரைக்கும் இந்த அகடமிக் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு மேலே அவங்க வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எய்ம் செட் பண்ணி அதை நோக்கி அவங்க வந்து இருப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மிச்ச நாளை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வந்து ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கான டிப் வீடியோவை இப்போ பார்க்கலாம் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும் அதுக்கான ஹோப் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் ஸோ இப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய மிச்ச நாளில் உங்களுக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஸ்கூலினுடைய ஸ்ட்ரெங்க்த்தை பொறுத்து அப்போ அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல்னே வந்து அடியாட்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதை தவிர்த்து மிச்சம் சாலிடாக நமக்கு ஒன் மந்த் உங்களுடைய கையில் இருக்குது இந்த ஒன் மந்த்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நானூற்றம்பது மேற்கு மேலே எடுக்க முடியும் இன்னும் சொல்ல போனா பாஸ் பண்ண கூட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியும் இது வரைக்கும் நடந்த லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வரைக்கும் நான் எந்த சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் ஆனது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் யாரு இது வரைக்கும் பாஸே ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேக் அப் ஏர்லி அட் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் சிலருக்கு இது அம்மமா கூட இருக்கலாம் நாலரை மணி அப்படின்றது நள்ளிரவு நாலரை மணின்னு சொல்கிறது மாதிரி என்ன சார் நடுச்சாமத்திலாம் எந்திரிக்க சொல்கிறீங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த பழக்கமே இல்லாத ஸ்டூடெண்டாக கூட இருந்திருக்கலாம் இந்த வருஷத்துல எந் ஒரு நாள் கூட நான்லாம் வந்து காலையில் இந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சதே கிடையாது அப்படின்ற ஸ்டூடெண்ட் கூட இருப்பீங்க தயவு செய்து உங்களுக்காக வேற யாருக்காகவும் கிடையாது உங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் மட்டும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க ஏன்னா அந்த மார்னிங் டைம் தூங்கி எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த மார்னிங் டைம் அந்த டைமில் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நம்ம தூங்கியிருக்கோம் அப்போ பிரெயினுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் எந்த விதமான திங்கிங்குமே இல்லாமல் ஸோ அப்படின்றப்ப பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம என்ன படித்தாலும் உடனே நம்மளுடைய மைண்டில் ஏறக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு பிரெயினுக்கு அந்த டைமிங்கில் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு மாதம் மட்டுமாவது காலையில் சீக்கிரமே நாலரை மணிக்கே எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டுட்டு வர பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸா இருக்கும் ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் இந்த ஒரு மாசம் மட்டும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க செகண்ட் ஒன் மேக் அ ஸ்டெடி பிளானர் ஃபார் தேர்ட்டி டேஸ் இப்போ இந்த முப்பது நாள் இருக்கா டென்த்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டெடி ஹாலிடேஸ் வந்து விட மாட்டாங்க ஸ்கூல்ல கூப்பிட்டு வச்சு படிக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும் கூட வீட்டில் வந்து படிச்சுக்கிடுவாங்க பட் டென்த்துக்கு அந்த வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த முப்பது நாளைக்கும் ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணுங்கள் ஏன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அதனால் இந்த முப்பது நாளில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்னக்கு படிக்க போகிறோம் இன்னும் படிக்காத டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணணும் படிக்காத டாபிக்ஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கொடுக்கணும் படித்தது இப்போ படித்தது முன்னால் படித்தது இது எல்லாத்தையுமே நம்ம பின்னால் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம போர்ஷனை கரெக்டாக கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இந்த முப்பது நாளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணிக்கிறங்க சப்போஸ் உங்களுக்கு பிளான் வே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக நீங்கள் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே உங்களுக்கு ஒரு வீக்லி பிளானர் மாதிரி ரெடி பண்ணி தரேன் ஸோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கிறது மொத்தம் உங்களுக்கு அஞ்சு இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸு சோசியல்னு சொல்லிட்டு இதை எப்படி நாம் படிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் தமிழ் பொறுத்தவரை பர்டிகுலராக புக்கு தான் உங்களுக்கு தாரக மந்திரம் புக்கில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா தமிழில் நைன்டி நைன் அல்லது சென்டம் கூட நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் புக்கை மட்டும் நல்லா தரவாக பண்ணு புக்கை தாண்டி உங்களுக்கு ஒரு மார்க்கு கூட கேட்க போகிறது கிடையாது அதனால புக்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பர்டிகுலராக ஒன் மார்க் மார்க் கொஷின்ஸும் மொழிப்பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதில்கள் அது எல்லாத்தையும் நம்ம தரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ரெண்டாவது இங்கிலீஷ் பா இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைக்கக்கூடிய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் இருப்பாங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதுலே கஷ்டம் இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பீங்க பட் இது அவங்க அவங்கள பொறுத்து தான் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் பட் நைன்டி நைன் எடுக்கிறது தான் கஷ்டம் இங்கிலீஷ் பொறுத்தவரை நைன்டி நைன் எடுக்கிறது தான் கஷ்டமே தவிர அபோ நைன்ட்டியோ இல்லை பாஸ் பண்ணுறதோ கஷ்டம் கிடையாது இங்கிலீஷில் அபோவ் நைன்டி இல்லை நைன்ட்டி நைன் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்டின் ஒன் மார்க்ஸில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை ஐ பட்டனில் தரேன் போய் கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அது ஒன்று அப்புறம் கிராமர் இந்த கிராமர் ஒரு ஆறு மார்க் நம்ம கேட்பாங்க அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கவர் ஆகி இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸு சயின்ஸு சோசியல் இது மூணு தான் நமக்கு முக்கியம் இது மூணுக்கு தான் நம்ம அதிகமான டைம் அலாட் பண்ணணும் வரைக்கும் டெய்லி முப்பது நாளைக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணுங்கன்னு இந்த முப்பது நாளுமே இருக்கணும் அந்த மாதிரி அலாட் பண்ணுங்க முப்பது நாளுமே டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்க்கு அலாட் பண்ணணும் ஏதாவது ஒரு சம் ஏதாவது ஒரு சேப்டர்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கணும் அது போக சயின்ஸும் சோசியல் இன்றைக்கி சயின்ஸ் படித்தோம் அப்படின்னா இன்னைக்கு மேத்ஸும் சயின்ஸும் படிக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் மேத்ஸும் சோசியலும் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி சயின்ஸையும் சோசியலையும் ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிறோங்க பட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெய்லி என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் படிக்கிறோம் இது போக வீக்லி டெஸ்ட்டு படித்தா மட்டும் போதாது கண்டிப்பாக அது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் வாரத்தில் ஆறு நாள் படிக்கிறோம் அப்படின்னா சண்டே கொஞ்சம் நேரம் நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு கண்டிப்பாக அந்த வாரத்துல படிச்ச அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒரு சின்ன எல்லா சப்ஜெக்ட்ஸையும் முடியலையா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்லையாவது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா எழுதாத வரைக்கும் கண்டிப்பா நமக்கு மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா எழுதணும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறேன் அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் இதுக்கு முன்னால நடந்த அந்த மார்ச் செப்டம்பர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மளுடைய என்னுடைய வெப்சைட்ல கூட அவைலபிளாக இருக்குது அதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அதையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸையும் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் ஐநூறுக்கு நானூற்றம்பதுன்றது சர்வசாதாரணமாக எடுக்கலாம் சர்வசாதாரணமாக எடுக்கலாம் ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் கண்டிப்பாக அதுக்கான பலனை பப்ளிக் எக்ஸாமுடைய மார்க்கில் எல்லோருமே நம்ம என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது உங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேங்க தேங்க் யூ